ருக்மணி பாட்டி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. இப்போ நமக்கெல்லாம் கதை சொல்ல போகிறாங்க. நம்ம பண்பிலேயே சிறந்த பண்பு பொறுமை. அந்த பொறுமையாக இருக்கிற பண்பு இருக்க மனிதனை எப்பேற்பட்ட நிலையிலிருந்தும் உயர்த்திடும். பொறுமை கடலினும் பெரியதுன்னு, கடலை விட பெரியதுன்னா பொறுமை. அந்த பொறுமைக்கு அளவே கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறாதவர் காடு ஆழ்வார்னு சொல்லுவாங்க. பொறுமையின் சிகரமாக வாழ்ந்தவர்கள் பல பேர் இருந்திருக்காங்க. நம்ம கதையிலையும் ஒரு கதாநாயகன் எப்படி பொறுமையாக இருந்து அவன் எப்படி முன்னுக்கு வந்தான், எப்படி அவனுக்கு வந்து பொறுமையாக இருந்ததுனால கிடைத்த பரிசு என்ன, அவனுக்கு கிடைத்த பொறுமையின் பரிசு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு கதையின் மூலமாக நாம் பார்ப்போம். அமிர்தம் அமிர்தம்னு ஒரு அம்மா. அந்த அம்மா வீடு வீடாக போய் பாத்திரம் தேய்ச்சி, துணி துவைச்சி, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு அவங்க கொடுக்குற காசில் காலம் கழித்து வந்தான். ரொம்ப ஏழைப்பாவம். அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன், கண்ணன் பேர். அந்த கண்ணனை கண்ணின் மணி போல வளர்த்து வரான். ஐயோ, தன் ஒரே மகனாச்சே, நம்ம பிற்காலத்தில் நமக்கு இவன்தானே உறுதுணையாக இருக்கக்கூடியவன், யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மகனை அவ்வளோ அருமையாக வளர்த்து வந்தான். ஆனால் அந்த கண்ணன் இருக்கானே, அவன் பேருக்கேற்ற குறும்புக்காரன் வேற. அது மட்டும் கொஞ்சம் கூட பொறுமைங்கிறதே அவனுக்கு கிடையாது. பொறுமையாக இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லி அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. ராஜா பொறுமையாக இருடா, பொறுமை இல்லாமல் இப்படி அவசர அவசரமாக இருக்கியப்பா அப்படின்னா காதிலே போட்டுக்க மாட்டான். ஓடி வருவான், வெளியில் விளையாடிட்டு ஓடி வருவான். வந்த உடனே கையை காலை கழுவ மாட்டான், காலை ட்ரெஸ் மாற்ற மாட்டான். நேராக வந்து தானே தட்டை எடுத்து வச்சுப்பான், பரபரப்பரப்பரன்னு இருக்கிற பாத்திரத்தை அடுத்து அள்ளி கை அழுக்கு கையோட சோத்தை அள்ளி போட்டுப்பான். பரபரப்பரன்னு சாப்பிடுவான், பரபரன்னு கை தொடச்சிக்குவான். வேக வேகமாக பையை தூக்கிட்டு ஓடுவான் ஸ்கூலுக்கு, அது வரைக்கும் விளையாடிட்டுருப்பான். அவ்வளோ அவசரம், எது செஞ்சாலும் அவசரம், வேக வேகமாக செய்வான். அவங்க அம்மா சொல்லி பார்த்தா, அப்பா எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, எழுதும்போதும் சரி வேக வேகமாக எழுதி தப்பு தப்பாக எழுதி நல்லா எழுதாமல் அசிங்கமாக எழுதி ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்கிக்கிறதும் இதெல்லாம் கூட, அதனால் அவனுக்கு படிப்பு மேலே வெறுப்பு. எது செய்தாலும் அரையும் குறையமாக செய்கிறது, வேக வேகமாக செய்கிறதுனால தவறும் தவறுமாக செய்கிறது. இப்படிலாம் இருந்தாலும் அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தா. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு கையை வேகமாக தொடச்சிட்டு வரும்போது அவன் சொல்கிறான், ராஜா இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமாவது எனக்காக இன்றைக்கு ஒரே ஒரு நாள் நீ பொறுமையாக இருந்து பாரு, அந்த பொறுமையின் காரணமாக உனக்கு ஏதாவது நல்லது நடந்ததுன்னா நீ பொறுமையை கடைப்பிடி, அப்படி உனக்கு எதுவுமே நடக்கலைன்னா உன் இஷ்டப்படி நீ இதே போல் அவசரமாக அவசரமாக காரியங்களை பண்ணிட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறா. உடனே சரிமான் அப்படின்னு ஒரு தலையை ஒரு வேகமாக ஒரு ஆட்டை ஆட்டிட்டு ஓடினான். ஓடும்போதே நாலு அடி ஓடினான். உடனே இப்போ எனக்கு தோணுச்சு, என்னமோ அம்மா சொல்கிறாங்களே, இன்றைக்கி ஒரு நாள் பாவம் அவங்களுக்காக நான் எத்தனை நாளாக சொல்கிறாங்க பொறுமையாரு பொறுமையாரு, இன்றைக்கி ஒரு நாள் போனால் போதும் அம்மாக்காக கொஞ்சம் நிதானமாக இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், நேராக நடந்து வரான். ஒரு ரோடு வந்து திரும்புகிறான். திரும்புகிற சமயத்தில் எதிரில் வேகமாக ஒரு லாரி வருது. வேகமாக ஒரு லாரி வந்து திரும்பும்போது இவன் நிதானமாக நடந்து வந்ததுனால அதை பார்த்தோடனே சட்டுன்னு ஓரமாக ஒதுங்கிட்டான். ஓரமாக ஒதுங்கின உடனே லாரி இவனை கடந்து போயிடுச்சு. பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்காண்டிருந்தார். பக்கத்தில் வந்து இந்த பையனை தட்டி கொடுத்தார், தம்பி நீ பொழைச்ச, ரொம்ப நல்ல பையன்ப்பா, பொறுமையாக நடந்து வந்த ரோட்டில், நீ பொறுமையாக வந்தனால இன்றைக்கி உன் உயிரே தப்பிச்சுது, நீ பொறுமை இல்லாமல் அவசர அவசரமாக ஓடி இருந்தீன்னா இந்த லாரியில் அடிபட்டு செத்து போயிருப்ப. உங்கள் அம்மா செஞ்ச புண்ணியமோ யார் செஞ்ச புண்ணியமோ உன்னுடைய பொறுமை தான் காரணம், நீ நல்ல பையன் நல்லா இரு அப்படின்னு வாழ்த்திட்டு போனார். ஒரு நிமிஷம் அவனுக்கு யோசனையாக போச்சு, ஆஹா இந்த லாரியில் அடிபட்டிருந்தா நம்ம கதி என்ன அப்படி ஒரு ஷாக் ஆகி போச்சு அவனுக்கு. வெளியே அம்மா நினச்ச உடனே நமக்கு பொறுமையின் பரிசு கிடச்சிச்சே, இப்போது பொறுமையாக இருன்னு அம்மா சொன்னாங்க. அதை நினச்சி அதே மாதிரி இருந்த ஒரு அடுத்த வினாடியே நமக்கு ஒரு பொறுமை எவ்வளோ முக்கியம் அது காட்டி கொடுத்துருச்சே. பார்ப்போம், இன்றைக்கி பூரா பொறுமையாகவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேராக பள்ளிக்கு போனான். அன்று முழுதும் ஆசிரியர் சொல்கிற பாடங்களை நிதானமாக எழுதினான். ஆசிரியரே ஆச்சரியப்பட்டு தட்டி கொடுத்தார், அவரை பாராட்டினார்.
அந்த பாராட்டை பார்த்து இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஐய இன்றைக்கி ஆசிரியர் பாராட்டுறாரே அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறான், எழுத்தெல்லாம் பார்த்து பார்த்து எழுதுகிறான், நிதானமாக எழுதுகிறான், நிதானமாக சொல்கிறான், ஆசிரியர் சொல்கிற வார்த்தைக்கு நிதானமாக பதில் சொல்கிறான். இவனுடைய மாற்றத்தை பார்த்து ஆசிரியர் ஆச்சரியப்பட்டு, பரவாயில்லையே கண்ணா, எனக்கு ரொம்ப நல்லா பண்ணா மாறிட்டேன், இதே மாதிரி இருந்தீன்னா நீ வகுப்புலேயே முதல் மாணவனாக வந்துடுவேன்னு சொல்லி அவனை பாராட்டுறார். உடனே மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வரான். அன்றைக்கி வீட்டுக்கு வந்த மகிழ்ச்சியோட அவங்க அம்மா சொல்கிறாப்பா, பக்கத்து ஊர்லேருந்து பெரிய பணக்காரர் ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த பக்கத்து ஊரில் பெரிய பணக்காரர், அவர் என்ன செய்கிறாரு, நிறைய பட்சணங்களையும் நிறைய பொம்மைகளையும் கொண்டு வந்து வச்சுருக்கார் அவர் வீட்டில். இந்த ஊரில் இருக்கிற எல்லா சிறுவர்களும் போய் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க, விடுவிடா வந்து சொல்லிட்டு போனாங்க. நம்ம ஊரில் இருக்கிற சிறுவர்கள்லாம் போயிருக்காங்க, நீயும் போ அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆடைகளெல்லாம் கழிந்து வேறு ஆடை உடுத்திக்கிட்டு கை காலெலாம் கழுவிக்கிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு நிதானமாக நடந்து போகிறான். அன்றைக்கி அம்மாவிட்ட பொறுமையாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கான் இல்லையா, அதனால் பொறுமையாக நடந்து போகிறான். அங்கே போனால் பெரிய தோட்டம், அந்த தோட்டத்து நடுவில் ரெண்டு கூடையில் நிறைய பலகாரங்கள்லாம் பொட்டலம் பொட்டலமாக இருக்கு, இன்னொரு பக்கம் நிறைய விளையாட்டு சாமான்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கு, நிறைய பசங்க கும்பலாக போய் நிற்கிறாங்க. அங்கே பெரியவர் சேரில் உட்காந்துருக்கார், நாற்காலியில் உட்காந்துட்டு சொல்கிறார், குழந்தைகளே உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் இந்த பொம்மைகளை இந்த தின்பண்டங்களை கொண்டு வந்திருக்கேன், எல்லோரும் இந்த ஆளுக்கு ஒரு தின்பண்டத்தை எடுத்துக்குங்க, ஒரு பொட்டலத்தை எடுத்துக்குங்க, ஒரு விளையாட்டு சாமானை எடுத்துக்குங்க, நிதானமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எல்லாம் அடித்து பிடிச்சி எனக்கு உனக்குன்னு சொல்லி வேக வேகமாக வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பாஞ்சு இருக்கிறதெல்லாம் அள்ளின்னு போகிறாங்க. எல்லாம் ஒரு 15-20 நிமிஷத்தில் அத்தனை பேர் அள்ளின்னு போயிடுறாங்க. நம்முடைய கண்ணன் இருக்கான், என்ன பண்ணா, தூரம் நிற்கிறான், தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கான். எல்லாரும் போய் முடித்த பிறகு மெதுவாக வந்து எட்டி பார்க்குறான். அந்த விளையாட்டு சாமான்கள்லேயே எல்லாம் கீழே இடித்து இடித்து தள்ளி பண்ணாலும் நிறைய உடஞ்சி போச்சு, உடையாமல் இருக்கிறதா ஒரே ஒரு சாமானை மட்டும் எடுத்துக்கிறான். அப்புறம் பக்கத்தில் போய் அந்த தின்பண்டத்தில் சின்னதாக கொஞ்சமாக இருக்கிறதா பார்த்து நல்லதாக பார்த்து பொறுக்கி எடுத்துக்கிறான். பிச்சு போகாமல் பிஞ்சு போகாமல் எப்படி பேக் பண்ணியிருக்கோ அதே மாதிரி எடுத்துக்கிறான். ஒரு பொட்டலத்தை எடுத்துக்கிறான். நேராக பெரியவர்கிட்ட வரான், உட்காந்துருக்கு பெரியவர்கிட்ட வந்து, ஐயா தின்பண்டமும் விளையாட்டு சாமானும் எங்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிவிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போகிறான். இதை பார்த்துட்டே இருக்கார் அந்த பெரியவர், அவர் பேர் பெரியசாமின்னு பேர், பக்கத்து ஊரில் பெரிய பண்ணையார், பெரிய பணக்காரர், அவருக்கு குழந்தைகளே இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, நம்ம கண்ணனுக்கு பின்னாலேயே வரார். பின்னாலேயே போய் வீட்டுக்குள்ளே ஓடி வந்தவுடனே கண்ணை அம்மாட்ட கொண்டு அந்த பலகாரத்தையும் விளையாட்டு சாமானையும் கொடுக்குறான். அம்மா இந்த பலகாரமும் விளையாட்டு சாமானும் அந்த பெரியவர் எல்லாருக்கும் கொடுத்தா, நானும் ஒன்று எடுத்துன்னு வந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பொறுமையாக கடைசியாகமாக போய் எடுத்தேன், அடித்து பிடிச்சி எடுக்கலைம்மா, நிறைய பேர் அப்படி தான் எடுத்தாங்க, நான் எடுக்கலை, கடைசியாக போய் எடுத்தேன் உடனே ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ இப்படியே இருந்தீன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தின்பண்டம் எடுத்து இனிப்பு அவன் வாயில் ஊட்டுறாங்க. அவன் சொல்கிறான், அம்மா நீங்களும் சாப்பிடுங்கன்றான். அம்மாட்ட அந்த பையன் காட்டுற அன்பையும் அம்மா அவன்கிட்ட காட்டுற அன்பையும் பார்த்து பெரியசாமி வெளியே நின்று பார்த்துட்ருக்காரு. நேராக உள்ளே போகிறார், அம்மா உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையம்மா, அருமையான மகனை பெற்றிருக்கீங்க, இந்த பையன் ரொம்ப சிறப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைம்மா நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்றார். ஐயா என்னன்னு கேட்ட உடனே, எனக்கு குழந்தைகள் இல்லை, என்னுடைய சொத்துக்கும் எனக்கும் வாரிசாக ஒரு குழந்தை வேணும்னு தான் நான் ஊர் ஊராக தேடிட்டுருக்கேன், எந்த குழந்தை பண்புள்ளவனாக இருக்கோ அந்த குழந்தையை தத்தெடுக்கணும்னு நான் ஆசையாக தேடி தேடி வரேன். இந்த ஊருக்கு வந்து இத்தனை குழந்தைகளை பார்த்தேன், உங்கள் பையன்தான் பொறுமையே உருவமாக இருந்து பொறுமையாக அந்த பொருளை எடுத்துகிட்டு எங்கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு இப்போவும் வந்து உங்ககிட்ட வந்து பொறுமையாக பேசிகிட்ருக்கான், இவனுடைய இந்த பண்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு பண்ணி இந்த பையனை என் மகனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவனை உயர்ந்த படிப்பு படித்து உயர்ந்த நிலைக்கு நான் உயர்த்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு காதுகளையே நம்ப முடியல. நம்ப முடியுமா? அவனால் ஒரே ஒரு நாள் பொறுமையாக இருந்ததுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய பரிசான்னு நினைக்கிறான். அப்போ சொல்ல, ஐயா எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நான் எப்படி கொடுப்பேன், கவலைப்படாதீங்கம்மா, நீங்களும் கூடவே வந்துடுங்க, இந்த பாத்திரம் தேய்க்கிற வேலையெல்லாம் வேண்டாம், எங்கள் வீட்டில் வந்து குழந்தைய பார்த்துக்கிற வேலையை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் அவங்க அம்மாவையும் கூட அழைச்சிட்டு போகிறாரு. அன்று முதல்
அரசன் மாதிரி வாழ்ந்து உயர்ந்த நிலைக்கு வந்தான். அந்த பொறுமைங்கிற பண்பானது தன்னை எந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கு அப்படிங்கிறத அவனும் உணர்ந்தான். அவங்க அம்மாவால் தன்னுடைய வாழ்க்கை எப்படி வந்து தாய் சொல் தட்டாமல் இருந்ததுனால எந்த அளவுக்கு நான் உயர்ந்தேங்கிறதும் அவன் உணர்ந்துட்டான். பொறுமையாக இருந்ததுனால எப்படி வாழ்க்கையில் உயர்ந்தோம் அப்படிங்கிறதும் அவன் உணர்ந்துட்டான். அதே போல் எல்லாருமே பொறுமையாகவும் தாய் சொல் தட்டாமையும் வாழ்க்கை நடத்தினா வாழ்க்கையில் என்றைக்கு நாம் உயர்ந்த நிலை அடைவேங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இந்த வார கிட்ஸ் நியூஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். பாய்.